வணக்கம், வாங்க லத்தா வியூஸ்க்கு. இன்றைக்கி நம்ம சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படின்னு செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அரை கேஜ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அதை சுடு தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளான் பவுட்ரு, அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதையும் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நம்ம ஒரு கைப்பொடியில் அரை கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம், அதை கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பெருசாக இருந்தால் பாதிக்குள்ளே புரிஞ்சிக்கலாம். இப்போது கலர் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்க்குறேன். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அது. அதுக்கப்புறமா நல்லா கடாயை வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்படி போட்டோடனே பபிள்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் இருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஒரு ஒரு சிக்கனாக தனித்தனியாக போடணும். போட்டுட்டு நல்லா ஒரு இரும்பு கடாயாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து குக்காயி வரும், கிறிஸ்பியாக இருக்கும். அடிகனமாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். உடனே உடன் வந்த உடனே எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி